இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் முடிஞ்சிச்சு, கேஸ் சிலிண்டர் மானியம் என்னும் எவ்வளவு நாளைக்கு, மத்திய அரசின் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அறிவிக்கப்பட்ட சிலிண்டர் மானியம் இன்னும் 9 மாதங்களுக்கு தொடரும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் 19 கிலோ எல்பிஜி சிலிண்டர் விலை குறைக்கப்பட்ட நிலையில் 14.2 கிலோ எடை கொண்ட எல்பிஜி சிலிண்டருக்கான 300 ரூபாய் மானியம் தொடர்ந்து இன்னும் 9 மாதங்களுக்கு வழங்கப்படும் என தகவல் வெளியாகியிருந்தது. விரைவில் 5 கிலோ சிலிண்டர் விலையும் மாற்றப்படலாம் என கூறப்படுகிறது. பாஜக அரசு மக்களவைத் தேர்தலுக்கு முன் முதலில் 100 ரூபாயும் பிறகு 200 ரூபாயும் சிலிண்டர் மானியத்தை அறிவித்தது. இதனால் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 300 ரூபாய் குறைந்தது. உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இந்த மானியத்தை 2025 மார்ச் மாதம் வரை வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. ₹300 மானியம் வழங்குவதால் மத்திய அரசுக்கு 2024-25 நிதியாண்டில் மட்டும் 12,000 கோடி கூடுதலாக செலவாகும். இந்த மானிய தொகை பயனாளர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 12 சிலிண்டருக்கு ₹300 வீதம் மானியம் கிடைக்கும். 2016 மே மாதத்தில் உஜ்வாலா யோஜனா என்ற திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு இலவச கேஸ் அடுப்பு வழங்கப்பட்டது. எல்பிஜி மானியத்தை பெற விரும்பினால் ஆதார் எண்ணை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம். மத்திய அரசின் சிலிண்டர் மானியம் பெற myLPG.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்யலாம். அதை பிரிண்ட் எடுத்து நிரப்பி சிலிண்டர் விநியோகம் மற்றும் வங்கியில் சமர்ப்பிக்க வேண்டும். படிவத்துடன் தேவையான அனைத்து ஆவணங்களையும் நகல்களையும் இணைக்கப்பட வேண்டும். படிவத்தை சமர்ப்பித்து பிறகு ஒப்புகை சீட்டு வழங்கப்படும். அடுத்த சில நாட்களில் சமையல் எரிவாயு சிலிண்டர் மானியம் பெறுவதற்கான ஒப்புதல் கிடைக்கும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.